ஐந்து நிமிடங்களில் நாடளாவிய செய்திகள். மட்டக்களப்பு கல்வி வளையத்திற்குட்பட்ட மெதடிஸ்ட மத்திய கல்லூரி மற்றும் வின்சென்ட் மகளிர் தேசிய உயர் பாடசாலை மாணவர்கள், பழைய மாணவர்கள், ஆசிரியர்களால் சைக்கிள் சவாரி நேற்று நடத்தப்பட்டது. எரிபொருள் தட்டுப்பாடு விலையேற்றம் காரணமாக மோட்டார் சைக்கிள் மற்றும் வாகனங்களை அதிகளவாக பயன்படுத்தும் பெற்றோரும் மாணவர்களும் சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர். இதனால் மாணவர்களின் பாடசாலை வருகையும் குறைவடைந்துள்ளது. எனவே சைக்கிள் சிறந்த தெரிவாகும் என்பதை வெளிப்படுத்தும் வகையில் இந்த சைக்கிள் சவாரி ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் வந்தாறு மூலையில் அமைந்துள்ள கிழக்கு பல்கலைக்கழக கலை கலாச்சார பீட இந்து நாகரிக துறையில் இந்து கலைக்கூடமும் அருங்காட்சியகமும் திறந்து வைக்கப்படவுள்ளது. திறப்பு விழா எதிர்வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் வி கனகசிங்கம் தலைமையில் நிகழ்வு இடம்பெறும். வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காமம் ஆலயத்திற்கு இம்முறை 28,000 அதிகமான பக்தர்கள் பாத யாத்திரையாக சென்றுள்ளதாக வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் கிழக்கு மாகாண உதவி பணிப்பாளர் பிரசாந்த விமலதாச தெரிவித்துள்ளார். வடக்கு, கிழக்கு உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் இவர்கள் குமண மற்றும் யாழ பிரதேசங்கள் ஊடாக கதிர்காம ஆலயத்திற்கு கடந்த 5ஆம் தேதி வரை சென்றதாக வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் கிழக்கு மாகாண உதவி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் உள்ள எரிபொருள் நிலையங்களில் கர்ப்பிணிகளுக்கும் பெண்களுக்கும் முன்னுரிமை அடிப்படையில் எரிபொருள் விநியோகிக்கப்படுகிறது. கர்ப்பிணிகளின் மருத்துவ தேவைகளை கருத்தில் கொண்டு எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் பிரத்யேக ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளன. இதேவேளை அரசு திணைக்களங்கள் உள்ளிட்ட தனியார் நிறுவனங்களில் கடமையாற்றும் பெண்களுக்கும் எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்கான பிரத்யேக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. எரிபொருளை பெறுவதில் கர்ப்பிணிகளும் பெண்களும் இரவு நேரங்களில் எதிர்கொள்ளும் சிரமங்களை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மலையக ரயில் சேவை இன்று முதல் வழமைக்கு திரும்பும் என்று ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. சீரற்ற காலநிலையால் நாவலப்பிட்டி நானுஓயா ரயில் நிலையங்களுக்கிடையில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டன. இதேவேளை கடும் மழை காரணமாக மஸ்கெலியா சிவனொலி பாதமலை நல்லத்தண்ணி வீதி நேற்று முதல் தற்காலிகமாக மூடப்படுவதாக நுவரெலியா மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் ரஞ்சித் அழகக்கோன் தெரிவித்துள்ளார். தேசிய கட்டட ஆய்வு நிறுவன அதிகாரிகள் இந்த பாதையில் இடம்பெறும் மண் சரிவு குறித்து ஆய்வை மேற்கொள்வதற்கு வழிவகுக்கும் வகையில் இந்த வீதி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. ஹெட்டன் நுவரெலியா பிரதான வீதியின் நானுஓயா கிரிமெட்டிய வீதி மண் சரிவினால் பாதிக்கப்பட்டுள்ளதால் இங்கு ஒரு வழி பாதை போக்குவரத்தே இடம்பெறுவதாக உதவி பணிப்பாளர் மேலும் தெரிவித்தார். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட நாவலப்பிட்டி மக்களுக்காக காத்தான்குடி வர்த்தக சங்கத்தினால் காத்தான்குடி மக்களிடமிருந்து சேகரிக்கப்பட்ட பணம் மற்றும் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. இதன்போது 940,000 ரூபாய் பணமும், 600 கிலோ அரிசியும், 125 கிலோகிராம் நூடில்ஸ், தலையணைகள், குழந்தைகளுக்கான புதிய ஆடைகள், பெட்ஷீட் மற்றும் நிவாரணப் பொதிகள் என்பன கையளிக்கப்பட்டன. கண்டி எசல பெருகராவை முன்னிட்டு விசேட ரயில் சேவைகள் பல ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பெருகராவை பார்வையிட வருபவர்களின் நன்மை கருதி எதிர்வரும் 12ஆம் தேதி வரை இந்த விசேட ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. கிளிநொச்சியில் மரத நோட்ட போட்டியொன்று ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. இரணை மடுவிலிருந்து பரந்தன் வரையிலான இந்த மரதன் போட்டிக்கு 300க்கும் மேற்பட்ட இருபாலாரும் கலந்து கொண்டனர். வெற்றி பெற்றவர்களுக்கு பெருமதிமிக்க பரிசில்களும் வழங்கப்பட்டன. வடமாகாணத்தில் விளையாட்டு வீரர்களை இனங்காணும் நோக்கில் இந்த போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. உலக பல்கலைக்கழகத்தின் வெபோமெட்ரிக்ஸ் தரவரிசையின்படி இலங்கை பல்கலைக்கழகங்களில் கொழும்பு பல்கலைக்கழகம் முதலிடத்தை பெற்றுள்ளது. இதற்கமைய ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகம் 2ஆம் இடத்தையும், பேராதனை பல்கலைக்கழகம் 3ஆம் இடத்தையும், மொரட்டுவை பல்கலைக்கழகம் 4ஆம் இடத்தையும் பெற்றுள்ளன. குரல் தயாரிப்பு பிரியதர்சினி செல்வதுரை, மேற்பார்வை சாந்தி வீரசிங்க. 5 நிமிடங்களில் நாடளாவிய செய்திகள். நாடளாவிய செய்திகள், இது செய்தி மற்றும் தமிழ் நடப்பு விவகார பிரிவின் தயாரிப்பு.